ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பாம்பன் புதிய படத்தோட அப்டேட் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இனிமேல் தினசரி அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் ஒர்க்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கற்கள் குமிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ பண்ணியிருக்கிறத வந்து ஒரு சின்ன தூண் மாதிரி எழுப்பியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட்லாம் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிஃப்ட்டு எவ்வளோ தூரம் வந்து உள்ளே வந்திருக்குது, எந்த அளவுக்கு அதுக்கான ஒர்க் எல்லாமே போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம லிஃப்ட்டு நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்க அந்த சென்ட்ரு பகுதிக்கு வந்தாச்சுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து இன்றைக்கு டேயில் மார்னிங் நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, லிஃப்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி வீடியோவோட எண்டில் லிஃப்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக தான் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி எப்படியெல்லாம் ஒர்க் போயிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க, இப்போ லிஃப்ட் பகுதியில் வந்து என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த டாப் செக்மெண்ட்டில் நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஃப்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, லிஃப்ட் வந்து கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச் பை இன்ச்சாக வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், இந்த லிஃப்ட்டு வந்து உள்ள மிடில் பக்கமாக வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நடுவில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா படகுகள் கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதையுமே வந்து ஒரு கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய நாட்டுப் படகு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நாட்டுப் படகு இதை வந்து எப்படி வந்து உள்ளே கடந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மக்களை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த நாட்டு படகு அந்த லிஃப்ட்டோட தூணுக்கு கீழே ஒடியே வந்து அழகாக வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இது உள்ளே வந்ததுக்கப்புறமா முத முதல்ல இந்த படகு வந்திருக்குது. அது எப்படி சேஃப்டியாக வருது அப்படிங்கிறத பார்க்குறக்காக அந்த படகோட ஓனர் எல்லாமே வந்து மேலே நின்று பார்த்துட்ருந்தாங்க. ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம மார்னிங்
கவரேஜ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேடர் வந்து ஒரு சென்டர் பகுதியில் நிற்கிது. அதாவது முன்னாடி வந்து அந்த கிரேடரை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. அந்த கிரேடர் உள்ளே வந்ததுக்கு வருமா அதில் வந்து ட்ராக் எல்லாமே ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ராக் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிரேடர் வரணும். அந்த கிரேடர் வர்றதுக்கு அந்த ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குது பார்ப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த டேல வந்து நமக்கு இன்றைக்கி எந்தளவுக்கு ஒர்க் முடிஞ்சிக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு டேமேஜ் ஆனதாக வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து நேற்று நம்ம ஊர் திருவிழாவில் செமையாக என்ஜாய் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த டயர்னஸ் இருக்குதும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு தான் வந்து வீட்லேயே வந்து தூங்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணி இதெல்லாம் வந்து எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வீடியோ லேட்டாக அப்லோட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த முன்னாடி அதாவது ட்ராக் போட்டுக்கிற முன்னாடி இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறையா ஒர்க்கெல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சமப்படுத்திகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இனிமேல் ட்ராக் வரப்போகுது, அதனால வந்து அதை சமப்படுத்துகிற பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களே, நம்ம காலையில் எடுத்த ஃபுட்டேஜுக்கும் இப்போ மதியானம் எடுத்த ஃபுட்டேஜுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒர்க்கு குயிக்காக போயிருந்துருக்குது. ஸோ நம்ம மார்னிங் எடுத்ததில் பார்த்திங்கன்னா அந்த கிரேடர் வந்து மேலே இருந்துச்சு. இப்போ அந்த கிரேடர் வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ட்ராக் வந்து கொண்டு வந்து ட்ராக்கை வந்து ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு லிஃப்ட் எவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்க்கணும். ஸோ நம்மளோட வாய்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்பவே டேமேஜாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நான் ஃபெஸ்டிவல் மூடில் இருந்ததுனால ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நம்மளோட ஆடியன்ஸ் அதாவது நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளை வந்து கண்டிப்பாக குறிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி டேக்கு வந்து அந்த வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை நான் இன்றைக்கி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மக்களே, ஒரு பக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஃப்ட் ஒர்க்கு பயங்கர விறுவிறு நடந்துக்கிட்டு இருக்குது. பட் பார்த்திங்க அப்படின்னா மறுபக்கமாக வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த கடற்கரை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து போட்டாங்க. அந்த ட்ராக்குக்கு மேலே சரளைக்கற்களை குமிக்கிறதுக்கு அந்த ஒரு லாரி உதவி மூலிமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜேசிபிலேருந்து அந்த கற்களை வந்து அந்த லாரி மேலே கொட்டி அந்த லாரி வந்து அந்த ட்ராக்கோட சென்று பகுதியில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சரளைக்கற்களை வந்து குமிச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஒர்க் வந்து இன்றைக்கி டேயில் கொஞ்சம் சிறப்பாக நடந்துக்கிருந்துச்சு. அதாவது ஒரு பக்கமாக லிஃப்ட் உள்ளே போயிருந்தாலுமே இந்த பக்கமாக இருக்கிற ரிமைனிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை எண்டுக்குள்ளே அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே
அந்த லிஃப்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உள்ள வந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இதில் ரீட் பண்ணேங்க. ஸோ நான் அதை பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வந்து அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க்லாம் போயிருக்கு, நேற்று வீடியோக்கும் இன்றைக்கு வீடியோக்கும் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன். அதாவது வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா வந்து இந்த நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மூலயமா அந்த ஒரு வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ரெக்கமெண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இல்லாமல் இருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இன்னும் என்னென்ன ஒர்க்லாம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.